Hi viewers, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா திருவானைக்கோயில் நியர்பை திருச்சி தாங்க. இங்க என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா கோயில், கோயிலோட சேர்த்து நம்ம பார்த்தசாரதி ஹோட்டல் ஃபேமஸ். கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு ஹோட்டலுங்க. இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 6 to 6:30 குள்ள ரவா பொங்கல் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour குள்ளே சேல் ஆயிடுதுங்கிறாங்க. ப்ளஸ் வந்து பட்டர் ரோஸ்ட் ரொம்ப ஃபேமஸா. பட்டர் ரோஸ்ட்ல என்ன ஃபேமஸ் நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து சூப்பர்னு சொல்றாங்க. வாங்க அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ தரேன். வெல்கம் டு மை வேர்ல்ட். பேர் சூப்பர் ரோஸ்ட்னு சொல்லி நீங்கள் சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர் ரோஸ்ட் தோசைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரோஸ்டியாக நல்லா டேஸ்டியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நெய் ரோஸ்டுன்றதுனால கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லும் சரி அதோட டேஸ்ட்டும் சரி நல்லா தனியாக எடுத்து கொடுக்குது. இந்த சட்னியும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் தெரியும். மோஸ்ட் வெயிட்டட் மூமெண்ட்னு சொல்லாங்க. தோசை எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சாம்பாரில் நல்லா ரோஸ் நல்லா ஊறிடுச்சு. நல்லா முறுமுறு தோசைன்னு சொல்லுவாங்கள்ல, நல்ல செம கிறிஸ்பியாக இருக்குது. அந்த கிறிஸ்பி சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, பட் செம கிறிஸ்பியாக இருக்குது. பட்டர் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க, செம டேஸ்ட்டு. அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள், அந்த அந்த சீன் நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். ரோஸ்ட் வந்து அப்படியே அவ்வளோ மெல்லீஸாக இருக்குங்க, சாப்பிடும் போதே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ப்ளஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர் வந்து அன்னன்னைக்கு வாங்கி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேஸ்ட் வந்து அதனால தான் இவ்வளோ வருஷமாக சேம் டேஸ்ட்லேயே கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் குவாலிட்டி அதே சேம் குவாலிட்டி. 6:30 வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே பட்டர் ரோஸ்ட்டு ப்ளஸ் வந்து ரவா பொங்கல் ஃபேமஸ். 6:00 வந்துருந்தோங்க, 6:15 காலி ஆகிடுமா. நம்ம வந்து ரீச் ஆனது ஹோட்டல்கிட்ட 6:30 ஆகிடுச்சு. சரி ரவா பொங்கல் சாப்பிட்லான்னு பார்த்தோம், மிஸ் பண்ணிட்டோம். இன்னொரு டைம் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரவா பொங்கலை காட்டுறேன், பார்க்கலாம் டேஸ்ட் அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் வடை ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் பக்கத்துலேயே வாளி வச்சுட்டாங்க, ஊறிகிட்டு இருக்கு இப்போ சாம்பார் வடை. அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வடை பார்த்தீங்களா நல்லா அப்படியே ஊறிடுச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அல்டிமேட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு.
வெறும் சாம்பார் மட்டும் சாம்பார் வடையை மட்டும் சாப்பிட்றதுக்குனே ஒரு கேங் வராங்க. அப்படியே டீ குடிச்சுட்டு ஒரு சாம்பார் வடையை சாப்பிட்டு போகிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா பட்டர் தோசை, சாம்பார் வடை, ரவா பொங்கல் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வருவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்லான்ட்டு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெய் ரோஸ்ட்டு, மாவு தோசைன்னு சொல்லுவாங்க. நெய் ரோஸ்ட் வந்து இங்கே பொதுவாக சூப்பர் தோசைன்னு தான் சொல்லுவாங்க. அதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் வந்து சாப்பிட்டு போதே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த சாம்பார் வடை, அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் மேலே அப்படியே போட்டு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேங் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இங்கே ஸ்ரீரங்கமில் பார்த்தீங்கன்னா முரளி காஃபின்னு ஒரு ஃபேமஸான காஃபி இருக்கான். நேராக நம்ம போய் அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களை அதையும் சொல்லிடுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு போய் காஃபி குடிக்கலாம். பட் இங்கே வந்து எந்த நேம் போர்டும் இல்லை. பட் ரஷ் வந்து செம்ம ரஷ்ஷுங்க. மார்னிங் வந்து 4:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி 2:00 வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. தென் ஒரு 1 hour ஏதோ க்ளோஸ் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் டில் 8:00 வரைக்கும் சேம் ரஷ்ஷோடு தான் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே கோயிலுக்கு வந்து எல்லோரும் கோயிலை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து குடிக்கிறது வந்து காஃபி தான். எனக்கே ஒருத்தவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு கேங் வந்தாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு ஒரு சிச்சாட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கேங்ஸ் வராங்க, வந்து காஃபி குடிக்கிறாங்க, போகிறாங்க. இதுக்காக திருச்சியிலேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி கூட வந்து காஃபி குடிக்கிறாங்களாம். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு 30+ இயர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே காஃபி தாங்க இங்கே ஸ்பெஷலு. அல்டிமேட்டாக இருக்க காஃபி ஒரு சிப் பண்ணிடலாம். ஸ்ட்ராங் காஃபி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். காஃபி லவர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை.